हेलो फ्रेंड्स वनकम वीडियो नाम और अलगान 3BHK ईस्ट फेस हाउस प्लाट पाती अब सेल्स को विल्लास पाती अब ये लोकेट आयो रेट अभी डीटेल्स नम्बर शो को वांग वीडियो कोल पाटे बिल्डिंगो फ्रंट एलिवेशन बिल्डिंग कटी मत अंजु वर्ष आज इतों सेल्स को वह पाटे बिल्डिंगो पोर्टिको एरिया ना स्पेसियसान इंडम पोर्टिको वह वमचर अवटर पाती अब सेटर आल रउंड बिल्डिंग फुला नाम सुी वर् गेप अदिलिंग पर पलय बिल्डिंग अभी एफक्टे वो तरीक बिल्डिंग वो अमिया मेटन पड़ी वचर सेप्टि टैंक कांपउंड वॉल बोरवेल इलामें वो बिल्डिंग वो अमचर इंजीन पातीटर सिट एरिया सईज पाती अब नालुक नाल सईस और चिना सिटर इत वो मेन डोर नम्बर एंट्रा पाकल पातीटर सिक्सटीन बै सिक्सटीन सईस और हाल वो नम्बर एंट्र आगल बिल्डिंग पर कटी अंजु वर्ष आना बिल्डिंग सेल्स को वह बिल्डिंग पाती अब नीटा मेन्टन पड़ी अलग पेिंट पड़ी अरमिया वह वचर बिल्डिंग पर विधान अम्यूनिटीसल बिल्डिंग वो अमजी इंजीन पातीटर लिविंग एरिया ना स्पेसियसान इंडम लिविंग एरिया अत नाम पाक डाइनिंग एरिया इोड सईज पाती अब एट पद सईस डाइनिंग एरिया वो सेन्टर पाती अब विंडो अंड वाशन वो ना वेच वर्मािंग एरिया वमचर कलर पर अलगान कलर पेिंट पड़ी नीटा वो वचर डाइनिंग एरिया चिना पूजा एरिया कुछ पातीटर पूजा एरिया இந்த பில்டிங் பொறுத்த அளவுக்கு இன்னும் பெயிண்டிங் வர்க் போயிட்டு இருக்கிறதுனால நிறைய திங்ஸ் வந்து வச்சிருக்காங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன் ஏரியா கிச்சன் பொறுத்த அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸா அழகா வந்து கிச்சன் வந்து கொடுத்திருக்காங்க கிச்சன்ல ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு லாஃப்ட் பிளஸ் செல்ஃப் வந்து கொடுத்திருக்காங்க किचन टेबल टॉप अप टू टू फीट लेवल के टाइल वो ओटिकोड़ नाम देवपड़ अब नाम मॉडुलर किचन वो से मारे स्पेसियसान इंडम नाम अड़ता मास्टर बेडरूम पाकल ग्राउंड फ्लोर मास्टर बेडरूम वो नाम पातल इत पाती अब मास्टर बेडरूम इोड सईज पर पत् पदना सईस परूम वो कुछ बिल्डिंग पर पेिंटिंग वर्क वो रे कलर कामेन मास्टर बेडरूम को अलग वो पेिंट पड़ा पाक रोम லுக்காவும் நீட்டாவும் இருக்கு நல்லா வெளிச்சம் வர்ற மாதிரி பிளான் பண்ணி கட்டிருக்காங்க பில்டிங் பொறுத்தளவுக்கு அவுட்டர்ல செப்பரேட் காம்பவுண்ட் வால் பில்டிங்க்கும் காம்பவுண்ட் வாலுக்கு இடையில
நல்ல ஸ்பேசியஸான இடம் கொடுத்து வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அட்டாச்சு பாத்ரூம், இந்த மாஸ்டர் பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூம் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 10x5 சைஸில் நீட்டாக அழகாக ஒரு டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் பொறுத்தளவுக்கு அப் டு ரூஃப் லெவல் வரைக்கும் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து மாட்டியிருக்கு. இந்த பில்டிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த பில்டிங் பொறுத்தளவுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. டியூப்ளெக்ஸ் மாடலில் 3BHK ஈஸ்ட் ஃபேஸ் ஹவுஸ் பில்டிங். இந்த பில்டிங் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் செல்ஸ் தான். ஸோ கட்டி 5 வருஷம் ஆன பில்டிங் பார்த்திங்க அப்படின்னா இப்போ செல்ஸுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரோட லாபி ஏரியாவில் வந்து இருக்கோம். இதில் இன்னொரு பெட்ரூம் வந்து நம்ம பார்த்துடலாம். உள்ளே என்ட்ரு ஆகிறோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 10x16 சைஸில் வித் அட்டாச்சு பாத்ரூமோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரியே பெரிய பெட்ரூம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் லாஃப்ட்டு ப்ளஸ் செல்ஃபு எல்லாமே வந்து இந்த பெட்ரூம்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்குது. வால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. சீலிங் பொறுத்தளவுக்கு ஒயிட் கலர் வந்து பெயிண்டிங் வந்து அடிச்சிருக்காங்க. ஃப்ளோர் டைலில் 2x2 வெர்டிஃபைடு ஃப்ளோர் டைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறக்கே நீட்டாகவும் அழகாகவும் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்துடலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரியே இந்த பெட்ரூம்லேயும் 10x5 சைஸில் பெரிய டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி ரெடியாக இருக்குது. இந்த பில்டிங் பொறுத்தளவுக்கு இதோட ரேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெகோஷியபிள் பண்ணி வாங்கி கொடுக்கலாம். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரேட்டுக்கு வந்து இந்த பில்டிங்கை பேசி முடிக்கலாம். ஸோ அடுத்து தான் இந்த பெட்ரூம்லேருந்து அடுத்த ஒரு சின்ன பெட்ரூம் வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த பில்டிங் பொறுத்தளவுக்கு மொத்தம் 3 பெட்ரூம். அதுபோக அவுட்ரு வந்து பால்கனி ஏரியா வந்து செப்பரேட்டாக இருக்குது. இப்போ நம்ம சின்ன பெட்ரூம் வந்து பார்த்துடலாம். 10x11 சைஸில் அடுத்ததாக ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பொறுத்தளவுக்கு இதுலேயும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 பெட்ரூம், 3 பெட்ரூமுக்குமே அட்டாச்சு டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. டியூப்ளெக்ஸ் மாடலில் அழகாக வந்து டிசைன் பண்ணி கட்டியிருக்கிற பில்டிங் இது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சின்ன பெட்ரூமோட டாய்லெட். 10x5 சைஸில் நல்லா அழகாக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. பெரியவங்கெல்லாம் இந்த இந்தியன் டாய்லெட் வந்து லைக் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பில்டிங் பொறுத்தளவுக்கு இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 82 லேக்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ரேட் பொறுத்தளவுக்கு நெகோஷியபிள் தான். நம்ம பேசி வாங்கி கொடுக்கலாம். இப்போ நம்ம அவுட்டரில் இருக்கிற பால்கனி ஏரியாவில் இருக்கிறோம். நல்ல ஸ்பேசியஸான ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற நல்ல ஸ்பேசியஸான ஏரியா தான் இந்த பால்கனி ஏரியா. அவுட்டரில் ஒரு ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பில்டிங் பொறுத்தளவுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி லொக்கேஷனில் தான் இந்த பில்டிங் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பில்டிங் பொறுத்தளவுக்கு நம்ம
இதோட ரேட்டை வந்து நம்ம ஃபைனல் பண்ணிவிட்டு ஈஸியாக வாங்குகிற மாதிரி லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த பில்டிங் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா குனிமுத்தூருங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் உக்கடத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கு கேட்டர் கம்யூனிட்டி வில்லாஸ் தான். ரேட்டை பொறுத்தளவுக்கு நம்ம பேசி வாங்கி கொடுக்கலாம். இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 82 லேக்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அருமையான பில்டிங், மிஸ் பண்ண வேண்டாம். ரேட்டை வந்து நம்ம நெகோஷியபிள் பண்ணி வாங்கி கொடுக்கலாம். இந்த பில்டிங் பொறுத்தளவுக்கு லேண்ட் ஏரியா மொத்தம் 3.25 சென்ட். ஸோ 4 சென்ட்டுக்கு 20 ஸ்கொயர் ஃபீட்டு தான் வந்து கம்மியாக வருது. ஸோ ஈஸ்ட் வெஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த பில்டிங் பொறுத்தளவுக்கு மொத்தம் 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஈஸ்ட் வெஸ்ட் பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க. நல்ல பார்க்கிங் ஏரியா, நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. இதோட பிளாட்டோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 51x33 சைஸில் நல்ல பெரிய சைஸில் பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு. மொத்தம் டியூப்ளெக்ஸ் டிசைனில் 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு இதோட ரேட்டு நெகோஷியபிள் தான். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரேட்டுக்கு இதைய முடிச்சு கொடுக்கலாம். தேங்க்யூ.